ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். ஸோ இன்றைக்கி நானும் கூகுளும் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரூனே அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கண்ட்ரியை பற்றி தான் பேச போகிறோம். ஆயில் ரிச் கண்ட்ரி. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடு எதுக்கு ஃபேமஸ்னா ஆயில் ரிச்சு. ரெண்டாவது, ப்ரூனே அவர் சுல்தான் ஆஃப் ப்ரூனேவோட எக்ஸ்ட்ராவகண்ட் வெல்த்துன்னு சொல்லுவாங்க, அவரோட கார் கலெக்ஷனாக இருக்கட்டும், இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். இண்டிவிஜுவல் ஜிடிபியும் மிகப்பெரிய அளவுக்கு, அது நம்ம பற்றி பேசுவோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன நாடு. இந்தோனேஷியா பார்த்தீங்க அப்படின்னா பல தீவுகள் கலந்தது தான் ஒரு நாடு, வேறு வேறு இடத்துல இருக்கும். மேப்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் காட்டியிருப்பேன் இதில். அதில் இந்தோனேஷியா, மலேசியா, அதுக்கப்புறம் ப்ரூனே ஒரே இடத்துல இருக்குது. அந்த ப்ரூனேயை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ப்போம். கூகுள், ப்ரூனேக்கு இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக விசிட் பண்ணியிருக்காங்க, அது பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது போக ப்ரூனேயை பற்றி விவரங்கள் நம்ம ஆடியன்ஸுக்காக இன்றைக்கி சொல்லிக்கலாம். கண்டிப்பாக. ஓகே, லாஸ்ட் வீக் பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ தான் அந்த நியூஸ் நான் கேள்விப்படுறேன். ப்ரூனே அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது அப்படிங்கிறதே நான் அப்போ தான் கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கானு தெரில, எனக்கு அது ஞாபகம் இல்லை. அப்படி பார்க்கும்போது ப்ரூனே அப்படின்னு சொல்கிறாங்க, என்னடா ப்ரூனே நம்ம ஒன்றா ஒரு பிரைம் மினிஸ்டர் விசிட்னா அது எந்த அளவுக்கு ஒரு வலிமையான நாடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்துச்சு. சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற பார்க்கும்போது தான் என்ன பண்ணுவோன்னா, ப்ரூனே ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில், நீங்கள் சொன்ன மாதிரி மலேசியா சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த இந்தோனேஷியா தீவுகளில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன பார்ட்டு தான். இதனுடைய சைஸ், இதோடைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவாவோட ஒரு ரெண்டு மடங்கு, கோவாவோட ரெண்டு மடங்கு அவ்வளோதான். அந்த சைஸே அவ்வளோதான். அதோடைய மக்கள் எவ்வளோ, பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 lakhs பீப்புள் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன நாடு, சின்ன நாடு, ஆனா ஜிடிபி வைஸ் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஆமா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்டிவிஜுவல் ஜிடிபி பயங்கரமா. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு ரீசனும் நான் பின்னாடி சொல்றேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து மலாயி பேசுறாங்க. அந்த மலேசியா, அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா மலேசியாவும் அவங்களும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதுல தனியா தனியா இருக்கிறவங்க முதல்ல இருந்து 600 வருஷமா பாரம்பரியம். ஆமா, அந்த மன்னராட்சி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரே குடும்பம் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 600 இயர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 600 இயர்ஸ் லாங் லாஸ்டிங். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இருக்கிற சுல்தான் வந்து 1967 இருந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. ஸோ அவரை பார்க்க தான் பிரைம் மினிஸ்டர் போயிருந்தாரு. ஸோ 1984 வந்து இவங்க வந்து யூகே பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து வெளியே வராங்க. வெளியே வராங்க 1984. ஸோ அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஒரு 40 இயர்ஸ்ல வந்து இவங்க எதனால இந்த அளவுக்கு பேசப்படுறாங்க அப்படின்னா, மெயின் இவங்களுக்கு இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில். இதுதான் அவங்களுடைய மெயின் இன்கம், மெயின் ஜிடிபியோட இதுன்னே சொல்லலாம், ஆதாரமே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 80% ஆஃப் பீப்புள் வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு 6% வந்து கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, புத்திசம் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹிந்துஸும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச். அவ்வளோதான், மெயின் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி தான். இவங்களுடைய இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷனும் சரி, ஹெல்த்து சைடும் சரி, ஒரு ஃப்ரீயாகவும் இல்லை வந்து ஒரு சில கேசஸில் சப்சிடி அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. 1888 பிரிட்டிஷ் ரூலில் இருந்தது கோகுல, 1888 1963 வரைக்கும் இருந்தாலும் அதுக்கப்புறம் மலேசியன் ஃபெடரேஷன் கூட ஜாயின் பண்ணாமல் பிரிட்டிஷ் ரூலை கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இல்லாமல் பார்ஷியல் இண்டிபெண்டன்ஸில் இருந்திருக்காங்க. 1984 தான் வந்து ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் ஆகி இவங்க பழையபடி ராஜாங்கத்தையே தொடர்ந்துருக்காங்க. முதல்ல இருந்தே வந்து இவங்க பிரிட்டிஷால பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆக்கப்படலை. அதுக்கடுத்து இவர் மன்னருக்கு வந்தா, மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பர பிரியர், ரொம்ப ஆடம்பர பிரியர். அது வந்து பார்த்தாலே நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7000 cars இருக்கு. 1500 cars தான் கோகுல அப்ப கேள்விப்பட்டேன். இப்போ அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த 7000 cars சும்மா நார்மல் கார்ஸ் இல்ல, எல்லாமே சூப்பர் பிரீமியம் கார்ஸ்.
எல்லாமே லக்ஸரி கார்ஸ் தான் எல்லாமே. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு அடுத்து ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து சவுத் இந்த ப்ரூனே வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இதில் இருக்காங்க. எகெயின் அந்த கார்ஸ் பற்றி சொல்ல போனோம்னா 7000 கார்ஸ் வச்சுருக்காரு. அதுவே ஒரு ஆச்சரியம் தான். அது எல்லாமே லக்ஸரி கார்ஸுங்கிறது அது இன்னும் நமக்கு வந்து ஒரு ஆச்சரியம் கொடுக்குறாங்க. கார்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு 600 கார்ஸ் வச்சுருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் ஒரு 600 கார்ஸ் இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் 600 கார் மிகப்பெரிய ரெசிடென்ட் பேலஸ் வந்து இதுதான். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேலஸு. ஸோ அதில் வந்து 1700 ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய ஹால், ஒரு வரவேற்பறைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 5000-6000 பீப்புள்ஸ் அட் அ டைத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அட் அ டைமில் உள்ள இருக்கலாம். ஆமாம். அந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நார்மலாக வந்து ஒரு நார்மல் பிரிக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. உள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பளிங்கு கற்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சுற்றி எங்கே பார்த்தீங்கனாலே ஒரு பளிங்கு கற்களாக தான் இருக்குது. அதே மாதிரி அதோட பேலஸோட டோம் அது வந்து கோல்டுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாக இருக்குது. அதை தவிர நம்ம பிரைம் மினிஸ்டர் நீங்கள் அந்த உட்காந்துருக்கிற அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், அவர் உட்காந்துருக்கிற சேரு முன்னாடி வச்சிருக்கிற அந்த டேபிள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தினால அங்கங்கே பூசப்பட்டது யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேலஸ் திருப்பியும் இந்த பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1984 பில்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்பவே இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 11,000 crores 11,000 crores 1984 அரௌண்ட் இப்போ 40 இயர்ஸ் ஆச்சு. இதனுடைய வேல்யூ இப்போ எங்கே இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு 1,00,000 கோடிகள் இருந்தால் தான் அப்படி கட்ட முடியும். இது நம்ம பிரைம் மினிஸ்டர் எதுக்காக போனோம் அது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நம்மளோட ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரிக்கு போகலாம், அல்லது அந்த கண்ட்ரியோட டிபெண்டன்சி ஏதாச்சும் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா போகலாம். ஆனா இவர் ஒரு 2 நாள் தங்கியிருக்காருங்க. அதான் இதுல இன்னொரு பெரிய விஷயம், போற வாக்குல இப்ப சிங்கப்பூர் போற வழியில அங்க போய் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட போல ஒரு 2 டேஸ் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அந்த பேலஸில். அந்த பேலஸில் அந்த சுல்தானோட தங்கியிருக்காரு. ஸோ பொலிட்டிக்கல் ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் என்ன 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 சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அந்த கடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுற்றி இருக்கிற கடல் பகுதி, அது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து சீனாவோட ஆதிக்கம் அல்லது சீனாவோட கட்டுப்பாடு இருக்கிற ஒரு கடல் பகுதி. சைனாவுக்கும் பல நாடுகளுக்கும் அங்கே பிரச்சனை இருக்குது. ஸோ அது வந்து நம்ம குளோபல் சவுத்துன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது போக நம்ம சைடும் இப்போ பிலிப்பைன்ஸுக்கெல்லாம் நம்ம மிசைல்ஸ் எல்லாம் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த விஷயமா தான் போயிருக்காரு. ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நம்ம சைடு எழுதுகிறது இவங்க எதிரியும் கிடையாது. இது வரைக்கும் பெரிய அளவுல நம்ம நண்பனாவும் போட்டிருந்தது கிடையாது. சவுத் ஈஸ்ட் ஏஷியால பல கண்ட்ரிஸ் இன்னும் இருக்கு. பப்புவா நியூ கினியாவே லாஸ்ட் இயர் போனாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது பெரிய அளவுல கான்டாக்ட் இல்லாம இருந்தோம். இப்போ நிறைய கான்டாக்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா ப்ரூனேக்கு இவர் போறது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டு கோ. ஆமாமா, அது அது மிகப்பெரிய விஷயம். 40 இயர்ஸ்ல இவர்தான் முதல் பிரைம் மினிஸ்டர். சோ ப்ரூனேங்கிறது ஒரு சின்ன நாடா இருந்தாலும் அதோட எகனாமியா இருக்கட்டும், அதோட இண்டிவிஜுவல் எகனாமியா இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. நம்ம துபாய் வழக்கமா குளோபல் சென்டர் பிளேஸ் சொல்லுவோம், அதே மாதிரி அதை விட ஒரு படி மேல இருக்கிறது தான் ப்ரூனே. ஆனா பலரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த ஜிடிபியை பத்தி. இப்ப ஒரு நாட்டோட பேர் கேள்விப்படுறோம்னா ஒன்னா நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்சோம், அல்லது வந்து இப்ப வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்கு, ஒலிம்பிக் கேம்ஸ்லயோ ஏசியன் கேம்ஸ்லயோ இப்ப இவ்வளவு கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க யார் யாருன்னு பார்த்தா அந்த தெரியும். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நம்ம கேள்விப்படாத ஒரு ஊராக தான் இந்த ப்ரூனே இருக்கு. பலரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. முக்கியமா யூஏஇ எதுக்கு ஃபேமஸ்னா புர்ஜ் கலிஃபா, டாலஸ்ட் பில்டிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வாங்க. ஒரு அட்ராக்டிவ்னஸா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டூரிசமோட ஹப் மாதிரி, டூரிசம் மட்டும் கிடையாது குளோபல் ஒரு ஆஃபீஸ் ஹப்பாவே மாறி இருக்கு. பல பெரிய கம்பெனிஸும் துபாயில வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சென்டர் பொசிஷனா அங்க ஆஃபீஸ் வச்சிருக்கிறது ஒரு ப்ரைடா பாக்குறாங்க. அது வந்து அங்க கிடையாது ப்ரூனேல. ஏன்னா அது வந்து நேச்சுரலாவே அது ஆஸ்திரேலியாவுக்கு மேல இருக்க ஒரு சின்ன தீவுல இருக்கு. இது வந்து குளோபல் சென்டர் பொசிஷன்ல இருக்கிறதுனால சைனா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சென்டர்ல அமைஞ்சிருச்சு. அது நேச்சுரலாவே மிகப்பெரிய ஒரு இடமா போயிருச்சு.
ஸோ இதுதான் புருனேவை பற்றி எங்களுக்கு நாங்கள் கலெக்ட் பண்ண விஷயங்கள். திடீர்னுட்டு கூகுள் தான் வந்து சொன்னால் அப்படி புருனேவை பற்றி பேசலாங்க, பல விதத்துக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். கூகுள் மீண்டும் இதே போல் பல டாபிக்ஸில் நம்ம பதிவோம், இன்னும் ரெக்கார்ட் பண்ண தான் போகிறோம் அடுத்தடுத்து. ஸோ வந்தே பாரத் இது மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாமே புதுசாக வந்திருக்கு, அந்த வீடியோஸ் எல்லாம் கூடி சீக்கிரம் வரும். ஸோ வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸை முடிஞ்சளவுக்கு போடுறோம். ஸோ பாய், தேங்க்யூ.